நம்ம வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இபிஎஸ் அண்ட் ஆர்எஃப்ஏ, அதாவது இபி ஸ்டடினா என்ன அப்படின்றத முழுசாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான டேப்லெட், ஓகேங்களா, அதுக்கான டேப்லெட் சாப்பிட்டீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது, ஓகேங்களா, அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். என்ன டேப்லெட்னு பார்த்தீங்க அப்படின்னா சோட்டலால், ஓகேங்களா, சோட்டலால் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து 40 mg, ஓகேங்களா. இந்த 40 mg வந்து பர் டேக்கு 3 times எடுக்கணும். இதனால் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதோடைய முதல் சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர், ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்க, நார்மலாக வந்து கோவப்படுறீங்க, ஆங்கிரி அப்படின்னா, பட் இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும், ரொம்ப மன அழுத்தம், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷோர்ட்னஸ், அதாவது ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு, என்னால் முடியல, நார்மலாக தான் இருக்கேன் பட் எந்த ஒர்க்குமே செய்யலையும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு இது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் தான். மற்றபடி இதில் வந்து பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்ஸ்க்கு சைட் எஃபெக்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் போடுறது மூலமாக உங்களுடைய ஹார்ட் பீட், அதாவது இர்ரெகுலர் ஹார்ட் பீட் உங்களுக்கு துடிக்கும் இல்லையா, அதை எதை கண்ட்ரோல் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 times போட்டிங்க அப்படின்னா அந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டை இதை கண்ட்ரோல் பண்ணுது, ஓகேங்களா. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு டேப்லெட் கொடுத்தாங்க, அது வேறு பிராண்டு, அது வந்து கேட்கல, சேம் அதே ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த சோட்டலால் அப்படின்ற டேப்லெட் வந்து கொடுத்தாங்க. பர் டேக்கு 3 times போடணும், நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் போடணும், ஓகேங்களா. இது போடுறப்போ உங்களுடைய அந்த ஹார்ட் பீட், இர்ரெகுலர் ஹார்ட் பீட் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணி நிற்க வச்சிருது. அது வர்ற மாதிரி இருந்தாலும் இதை மேனேஜ் பண்ணி இதை நிற்க வச்சிருது, உண்மையிலே அதுக்கு ஒரு பெஸ்ட்டு. பட் இதில் சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது, அதை பார்த்து யோசித்து இதை போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இது பற்றினா ஷார்ட் ரிவ்யூ தான் இது. உங்களுக்கு ஏதாவது இந்த டேப்லெட்டில் இல்லை இதை பற்றி இபிஎஸ் அண்ட் ஆர்எஃப் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.